நல்ல ராசிகன் நல்ல ராசிகன் உங்கள் ராசிகன் உங்கள் ராசிகன் என்ன ஒரு குரல் பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக என்னை கட்டி போட்டு அப்படியே மயக்கத்தில் ஆழ்த்தி வச்சிருக்கிற குரல் நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டை கேட்டுட்டு இருக்கேன் ஆனா அவரை நேர சந்திப்பேன்னும் அவரை கடைசியில் ஒரு ஐந்தாறு வருட காலம் அவரோட நெருங்கி நான் நினச்சதே கிடையாது அந்த அனுபவங்கள்லாம் பின்னாடி வரிசையாக சொல்ல போகிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது அவரோட பேசுனது அவரோட பழகினது அந்த அனுபவங்கள் எல்லாம் நிறைய இருக்குது முத முதல்ல அவரை பார்க்க போனப்போ நான் என்ன பண்ணேன் அவரோட நிறைய நேரம் பேச முடியுமா முடியாதாங்கிற ஒரு டவுட்டில் நான் அவர்கிட்ட என்னென்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு லெட்டர் எழுதினேன் அதில் எனக்கு பிடிச்ச உங்கள் பாடலேயே டாப் டென் பாடல்கள் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன் வேடிக்கை என்னென்னா அந்த டாப் டென்னை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தது அது பட்டியல் ஓடிக்கிட்டே இருக்குது அப்புறம் சரி வேணாம் சரி டாப் ட்வெண்ட்டி பட்டியல்னு திருத்திப்போம் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே வந்தேன் அப்புறம் ஐம்பது பாட்டு ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தா நூறு பாட்டு ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நூறு பாட்டு அப்புறம் டாப் ஹண்ட்ரட்னு போட்டு அந்த லெட்டரை ஃபுல்லாக நீளமாக எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு ஏழு எட்டு பக்கம் வந்தது அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசுனது அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் இப்போ அந்த நூறு பாடல்களில் ஒரு பத்து பாடல்கள் அதாவது டாப் டென்னுன்னு இதுக்கு வந்து சும்மா ஒரு தலைப்பு தான் வச்சுருக்கேனே தவிர இந்த டாப் டென்னு வந்து அவருடைய முதன்மை பாடல்கள் இல்லை எனக்கு பிடிச்ச முதல் பத்து பாடல்கள் அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அவருடைய எல்லா பாடல்களுமே அற்புதமான பாடல்கள் தான் என்னை வரைக்கும் அதில் வந்து இதில் குறைச்சி தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது பட் ஒரு வெரைட்டிக்காக இந்த நூறு பாடல்கள்லேருந்து வெரைட்டியாக ஒரு பத்து பாடல்களை எடுத்து நான் இன்றைக்கி பேச போகிறேன் நல்ல நல்ல நிலம் பாட்டு விதை விதைக்கணும் விவசாயிகள் வர்ற பாட்டு இது இந்த பாட்டு வந்த சமயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் நான் வந்து அஞ்சாம் கிளாஸோ ஆறாம் கிளாஸோ படிக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை அப்போது எங்கள் ஊர் கிராமத்தில் காணைன்ற கிராமம் அங்கே தான் நான் ஸ்கூல் படித்தேன் அங்கே வந்து பிடிஓ ஆபீஸ்னு புதுசாக கட்டினாங்க கட்டிவிட்டு அதனுடைய டாப்பில் அந்த காலத்தில் புனல் வடிவ ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா அதை வச்சு செட் பண்ணியிருந்தாங்க அப்போது அது வந்த புதுசு இந்த பாட்டு தான் முதன் முறையாக அப்படி தெரிக்கிது ஊர் முழுக்க அலருது அந்த பாட்டு அது வந்து அப்படியே என் மனசுக்குள்ளே தங்கி எனக்கு எனக்கு நினைவறிஞ்சி நான் ஒரு சினிமா பாட்டை ரசிக்கிறேன்னா அது இந்த பாட்டு தான் இந்த பாட்டில் வந்து குறிப்பாக எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா அதில் ரெண்டு வரி வரும் பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் அப்படியே இந்த வரிகள் மனசுக்குள்ளே பதிஞ்சுது இதிலே இன்னொரு பாட்டு இருக்கு அந்த பாட்டும் ஒளிபிரிப்பாங்க விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி அதில் அன்னக்குடின்னு ஒரு வார்த்தை வரும் அது என்ன அன்னக்குடி அன்னக்குடினு நான் மாட்டில் அப்படி ஒரு கொடி இருக்கார்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அது ஒரு தமாஷான பருவம் அதிலிருந்து நான் அவருடைய பாடல்களை தொடர்ந்து ரசிக்க ஆரம்பித்தேன் எனக்கு முதல் முதலாக மனசில் பதிஞ்ச பாட்டு இந்த நல்ல நல்ல நிலம் பார்த்துங்கிறது அப்போது டிஎம்எஸ் வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் ஏற்ற மாதிரியாக பாடுவார் இப்போது எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி சிவாஜிக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் ஜெய்சங்கருக்கு ரவிச்சந்திரனுக்கு எஸ்எஸ்ஆர் இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி பாடுவாருங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேடிக்கை என்னென்னா பின்னாடி மூக்காமுத்து அடிக்க வந்தபோது மூக்காமத்துக்கும் தகுந்த மாதிரி பாடியிருக்கார் அதில் முத்துப்பல் சிரிப்பல்லவோ அங்கமோ அந்த சொல்லும் போதே மூக்காமுத்து அப்படியே கண்ணதில் கொண்டு வந்து நிறுத்திடுவார் டிஎம்எஸ் அப்படியான ஒரு பாட்டு அதுல இந்த மூகமுத்துக்கு பாடின பாடல்களில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூன்று தமிழ் தோன்றியதும் பெண்ணிடமும் அதுல இவர் நடுவில் உருவாரு முக்கியமாக சொல்ல வந்தது என்னன்னா ஒரு வரி வரும் பாருங்க ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லையும் அந்த லு இழுக்கும் போதே அப்படியே சுழட்டி சுருண்டடிச்சு கிழ விழுந்துட வாட்டி தான் சான்ஸே இல்லை எக்ஸலண்ட்டான பாட்டு இது உருக்கமாக பாடி அப்படியே மனசை இழக வைக்கிறதுல டீம்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு கால் கிடையாதுங்க உருக்கமான பாடல்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா அது நிறைய போகும் இப்போது காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடுவிட்டேன் மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் அப்படி உருக்கமாக போகும் மயக்கம் ஏனது தாயகம் மௌனம் ஏனது தாய்மொழி கலக்கம் ஏனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் அப்படி அது ஒரு பாட்டு ஏனழுதாய் ஏனழுதாய் என் உயிரே ஏனழுதாய் அப்படி ஒரு பாட்டு அப்படி நிறைய இருக்குது உருக்கமாக பாடுறதில் அவர் அடிச்சுக்கு ஆள் இல்லை இப்போ இந்த பாட்டு நான் கடவுளை கண்டே என் குழந்தை வடிவிலே கல்லும் கனியாகவும் படம் இல்லை ஏஎல் ராகவனும் டிஎம்எஸும் சேர்ந்து தயாரித்த படம் அது இல்லை டிஎம்எஸ்ஸே நடிச்சிருப்பாரு டிஎம்எஸ் வந்து கையில் ஒரு ஒரு பையனை வச்சுக்கிட்டு பாடுவார் அந்த பாட்டை நான் படம் பார்க்கல என்னால் எனக்கு கதை தெரியாது ஆனால் அந்த பாட்டுனுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா அந்த பையனை விட்டுட்டு அந்த பையனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க அதாவது படத்தில் டிஎம்எஸோட மனைவி இறந்து போயிருப்பாங்க அப்போது அந்த பையன்கிட்ட அந்த பிரிவை வேதனையை வெளிப்படுத்துகிற மாதிரியான பாட்டு அது அப்படியே அந்த பாட்டை கேட்குறப்போ நம்ம மனசெல்லாம் இழகி அப்படியே கண்ணீராக கொட்டும் அந்த மாதிரி வரும் அந்த அதில் நடுவில் ஒரு வரி வரும் இந்த வரி அதாவது இறைவன் தனக்கு வந்து முன்ன மாதிரி உனக்கு ஒரு தாய் எப்படி இருக்காளோ அது மாதிரி தனக்கு தாய் இல்லையேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டான் போல் தனக்கு அம்மாவா அப்படிங்கிற மாதிரி வரும் உனக்கு ஒரு தாய் போல் தனக்கில்லையே என்று இறைவன் கேட்டானோ எனக்கென உன்னை கொடுத்து நன்னை அங்கே போனாளோ சரியான பாட்டு அது அப்படியே மனசை குழைச்சி அப்படியே நிகழ்த்துற மாதிரி பாட்டு அதில் எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான் இன்னொரு பாட்டு வந்து அதுவும் நல்ல பாட்டு அதில் கை விரலில் பிறந்தது நாதம் அப்படி வரும் அது மாதிரி உருக்கமான பாடல்கள்னாக்க அது வந்து தான் அதே மாதிரி தான் உருக்கமான பாடல்கள் இல்லை விரக்தியான பாடல்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க குரலை அடக்கி வாசித்து டோனை உயர்த்தாமல் ஹை பிச்சில் பாடாமல் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி மெதுவாக பாடுறது தான் வழக்கம் ஆனால் டீம்ஸ் அந்த இலக்கணத்தை மீறி இந்த பாட்டை வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசுன்ற பாட்டை ஹை பிட்சிலே பாடியிருப்பாரு ஆனாலும் பாருங்கள் அந்த விரக்தி அப்படியே பழிர்னு தெரிக்கும் அந்த உச்சரித்து போது அந்த மனசில் இருக்கிற அந்த விரக்தி வெடிச்சுக்கிட்டு வெளியில் வர வர இருக்கும் அப்படி அற்புதமான பாட்டு அதுலேயே நான் பெற்ற செல்வங்கிற படத்தில் வர பாட்டு இது இதே படத்தில் இதே நான் பெற்ற செல்வம்னே ஆரம்பிக்கிற ஒரு பாட்டும் இருக்குது நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் அப்படி ஒரு பாட்டு இருக்குது அதில் அதுவும் ஹைபூச்சி பாட்டு தான் அன்பே இல்ல மானிடரா அன்னையை இழந்தாய் சிறுவயதில் பண்பே அரியா பாவியர்கள் வாழ்கின்ற பூமி இது நீ அறிவாய் எப்படியான பாட்டு தெரியுமா சம பாட்டு அது இது மாதிரி விரக்தினாலும் சரி சோகம்னாலும் சரி உருக்கம்னாலும் சரி காதல்னாலும் சரி எல்லா விதமான ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரலை மாற்றி பாட தெரிஞ்சவர் டிஎம்எஸ் ஒரு கிண்ணத்தை அதாவது டிஎம்எஸ் தன்னுடைய கம்பீரமான குரலெல்லாம் பட்டை கலப்பின பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு திரையில் ஓடுறப்ப அத்தனை ரசிகர்களும் எழுந்து நின்று ஆர்வாரம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வசந்த மாளிகை படம் எப்போ தியேட்டரில் போட்டாலும் ஹிட் தான் அது முக்கியமாக இந்த பாடல்கள் இதுலேயே வந்து இன்னொரு பாட்டும் இருக்குது குடிமகனே மகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு அதுவும் பட்டையால் பிரிப்பார் அதில் வந்து இது லேட்டஸ்ட்டாக சிவாஜிக்கு ஒரு குடிமகன் பாடுற மாதிரியான பாட்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய காலத்திலேயே நவராத்திரி பாடத்திலேயே பாடியிருப்பார் ஒரு பாட்டு ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் அந்த பாட்டும் சூப்பர் பாட்டு எதுனா இந்த வசந்த வசந்தமாலையில் ஒரு கிண்ணத்தை வந்துகிறேன் அதில் கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா இங்கு சட்டங்கள் தர்மங்கள் எதுவும் இல்லை என்று சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா சக்கரவர்த்தி தாங்க பின்னணி பாடகரில் ஒரு சந்தேகமே இல்லாத இது வந்து நான் முதல்ல எம்எஸ்சி போட்ட மியூசிக்னு நினச்சேன் அப்புறம் தான் தெரியுது கேவி மகாதேவன் கே வி மகாதேவன் மியூசிக்கெல்லாம் வந்து வந்து கர்நாடிக் பேஸை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருந்திருக்கும் இது வந்து விதிவிலக்காக தெரிக்க விட்டுருக்கார் பாட்டை இது வந்து ஒரு அடுத்தது அதே மாதிரியே இவர் வந்து இப்படி ஜாலியாகவும் பாடுவார் அதே மாதிரி தத்துவ பாடல்கள்னு எடுத்துக்கிட்டாக்க சிவாஜிக்கு தத்துவ பாடல்கள்னு ஏகப்பட்டது பாடியிருக்கார் உதாரணமா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா அப்படி ஒரு பாட்டு போனால் போகட்டும் போட இந்த பூமியில் நீளையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படி ஒரு பாட்டு வீடு வரி உறவு இது வந்து அசோகனுக்கு பாடுற பாட்டு வீதி வரி மனைவி அப்படி ஒரு பாட்டு அப்படி தத்துவ பாடலாம் இருக்காரு அதில் இந்த பாட்டு அந்த ஆண்டவன் கட்டளை பாட்டு கண்ணாசன் என்ன வரி எழுதினாரோ அவர் எழுதினாரோ இல்லையோ இவரே எழுதின மாதிரியான ஒரு தோற்றத்தில் அதை உள்ளே வாங்கி அதை அந்த அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி போடுவார் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்டு கடைசியில் சிவாஜி வந்து வேர்க்கடலையை உரித்து தின்னு நடந்துகிட்டே வருவார் அது வந்து அந்த காலத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு சீன் சூப்பர் சீன் அது அதே மாதிரி நான் ஜாலியான பாட்டு சொன்னேன் ஜாலியான பாட்டு டி டிஎம்எஸ் வந்து எம்ஜிஆருக்கு நிறைய பாடியிருக்கார் எம்ஜிஆருக்கு பாடின பாட்டு எல்லாமே அதிரடி பாட்டு தான் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் குடியிருந்த கோயிலில் வர்ற பாட்டு அதில் வந்து எல் விஜயலட்சுமியும் எம்ஜிஆரும் அதுக்கு அந்த பாட்டுக்கு இருப்பாங்க எல் விஜயலட்சுமி வந்து ஏற்கனவே ஒரு சிறந்த டான்சர் அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஈக்குவலாக இருப்பார் எம்ஜிஆர் பாட்டு அந்த அளவுக்கு உற்சாகமான தெரிக்க வைக்கிற பாட்டாக இருக்கும் அந்த பாட்டு நடன காட்சியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதில் கண்ணருகில் பெண்மை குடியேறு கையருகில் இளமை தடுமாறு தென்னை இளநீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக அப்படின்னு அது அந்த அழகாக சொல்கிற அழகு இருக்குல்ல அப்பா அப்படியே இழுத்து கடாசில் இடம்ல பியூட்டிஃபுல் இது வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் நாம தோ பில் நின்று இருந்தே அவன் மாம்பழம் வேண்டும் என்றான் அந்த பாட்டு என்ன பொன்னான மேனி ஆள் வட்டும் போட வந்ததோ அப்படி ஒரு பாட்டு பொண்ணாக பிறந்தா ஆம்பள கிட்ட கழுத்து நீட்டிக்கணும் அவ ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்ட மாட்டிக்கணும் இந்த பாட்டு போது ஒரு துறை என்னாச்சா எம்ஜிஆர் வந்து அங்கே வந்திருக்காரு ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கார் அப்போது இவர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே குதூகலமாக அப்படி ஒரு உத்வேகத்தோடு டிம்எஸ் பாடிக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ முடித்த உடனே அவர் டிஎஸை கூப்பிட்டு சொன்னாராம் அது எப்படி எனக்கு பாடுற பாட்டு எல்லாமே அப்படி அவ்வளோ துடிப்பாக வருதுன்னு எனக்கு புரியாமல் இருந்தது தான் புரியுது நீ வந்து உள்ளுக்குள்ளே அதை ஒரு குதூகலமாக ஒரு சிரிச்சுக்கிட்டே பாடுற இனிமேல் வந்து நீங்கள் எனக்கு பாடுனாக்க இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் இது வந்து இல்லை அவர் டிஎம்எஸ் வந்து எம்ஜிஆருக்கு பாடின பாட்டு எல்லாமே இந்த அளவுக்கு எந்துவாக தான் இருக்கும் ஜாலியான பாடல்கள் ஒரு பக்கம் அதே மாதிரி எம்ஜிஆருடைய நிறைய காதல் பாடல்கள் இருக்குது கொள்கை பாடல்கள் இருக்குது அப்புறம் சமுதாயத்துக்கு நீதி சொல்கிற பாடல்கள் வந்து எம்ஜிஆர் பாடல்களில் அதிகம் இருக்கும் நிறைய பாட்டு இருக்கும் அதில் முக்கியமான பாட்டு தூங்கா அது கேட்டு 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 எவ்வளோ கருத்துள்ள பாட்டு அது எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி அதை நமக்கு அந்த பாட்டை கேட்டாலே போதும் எவ்வளோ பெரிய சோம்பேறியும் சுறுசுறுப்பாகிடுவான் அந்த மாதிரியான ஒரு குரலில் அந்த மாதிரியான ஒரு டோனில் அவ்வளோ அழகாக போடுவார் அதில் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் தானும் கெடுத்தது உடன் தானும் கெட்டார் நாட்டை கெடுத்தது உடன் தானும் கெட்டார் சில நல்லும் பகலும் பேருக்கல்லாகி இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் அதுக்கப்புறம்தான் விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் ஆ எனக்கு வரல பயங்கரமாக இழுப்பார் அந்த அந்த டோன் இருக்குல்ல இது இந்த பாட்டு வந்து ஹிந்தியில் வந்து முகமது ரஃபிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவாங்க அவர் இந்த பாட்டை கேட்டுட்டு டிஎம்எஸ் கிட்ட கூப்பிட்டு அவர் தொண்டையில் கை வச்சு வருடி என்ன தொண்டையாது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாரான் இது இந்த பாட்டை என்கிட்ட சொல்லி தான் நான் மூச்சு மூட்டையே சேர்த்து போயிடுவேன் அந்த அளவுக்கு பாடியிருக்கேன் ஐயா அப்படின்னு பிரமிச்சு பாராட்டினாராம் டிஎம்எஸை டிஎம்எஸ் என்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த மாதிரி டிஎம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நடிகருக்கு வித்தியாசப்படுத்தி பாடுறார்கிறது தெரியும் அதே மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியும் போடுவார் அதாவது டாக்டர்னால் அவருக்கு ஒரு குரல் வச்சுருப்பார் போலீஸ் அதிகாரிக்கு பாடணுன்னா அதுக்கு ஒரு குரல் வச்சுருப்பார் அதே மாதிரி அப்ராணியா ஒன்றும் தெரியாத வெகுளியாக இருக்கான் அவன் பாடணுன்னா அவனுக்குன்னு ஒரு குரல் வச்சுருப்பார் அதே மாதிரி இந்த பாட்டு இரவும் நிலவும் வளரட்டுமே அந்த பாட்டை கேட்டால் அந்த கர்ணனில் சிவாஜி வந்து மிடுக்கா நடந்து வர்ற சீன் வரும் அந்த அந்த இடத்துல எடுத்திருப்பாங்க அற்புதமாக இருக்கும் அந்த குரல் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும் அதில் பிசிசியில் போடுவாங்க மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே இவர் பின்னாடி தொடர்வார் நம்மள் அங்கு மங்கையும் தாமரை சிறி கட்டுமே அந்த குரல் கேட்டு பாருங்க பாட்டை கேட்டு பாருங்க தாமரை மன்னருக்கு எந்த அளவுக்கு கம்பீரமாகவும் மிடுக்காகவும் அது அமெரிக்கையாகவும் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு டோனில் எப்படி பாடணுமோ அப்படி பாடியிருப்பாரு இந்த பாட்டை அந்த உருக்கமான பாட்டு சொல்லும்போது ஒரு முக்கியமான பாட்டு வந்து கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து பார்மகளை பாடுற படத்தில் வர்ற ஒரு பாட்டு பாட்டே பார்மகளை பாட்டு வரும் பார்மகளை பார் நீ இல்லாத மாளிகையை பார்மகளே பார் அது கேரக்டர் என்னென்னா அப்பா அப்பாவை விட்டுட்டு மகள் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவான் அது கதை பெரிய கதை அது அதில் நான் வந்து உங்கள் மகளாக இருக்க முடியாது நான் தான் யாரோ அதனால் என்னை மறந்துடுங்க என்னை தேட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு மகள் போயிடுவாள் சிவாஜி தான் அப்பா கேரக்டரு அப்படியே ஆடி போயிடுவார் அவருக்கு அதிர்ந்து போயிடுவார் என்ன பண்றதுனே தெரியாது அப்படியே சோகம் வந்து மனசை கவ்வும் அந்த கேரக்டரில் அதை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாட்டில் வெளியிட்டிருப்பார் அதாவது அத அந்த பாட்டை எப்போ கேட்டாலும் கண்ணில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுக வந்துருங்க எனக்கு சத்தியமா உண்பது என்று உணவை வைத்தால் உன்முகத்தை காட்டுகிறாய் உறக்கம் என்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய் கண்மணியில் ஆடுகிறாய் என் நினைவில் ஆடுகிறாய் தந்தை தலையே என்னை செய்ய எழுகிறாய் அதாவது அப்பா அவன் என்னம்மா பண்ண போகிற சாப்பாடு எடுத்து வச்சேன்னா ஓ முகத்தை காட்டுறேன் அப்படி அந்த டீபிஸோடைய பாட்டை கேட்டாக்க அவ்வளோ ஒரு உருக்கமாக இருக்கும் அது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க நிறைய பாட்டு இருக்குது அதாவது டாப் அதான் சொன்னேன் நான் ஆரம்பத்திலே டாப் டென்னுன்னு வச்சுக்காதீங்க இது வந்து இது முடிவில்லை ஒரு வெரைட்டியாக இருக்கட்டும்ன்றதுக்காக கொடுக்குற பாட்டு இப்போது மகள் வந்தாள் சூப்பர் பாட்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அற்புதமான பாட்டு ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பீரப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தா அதை கேட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமான பாட்டு நிறைய பாட்டு இருக்குது நிறைய பாடி கடல் மாதிரி வச்சுருக்காரு அதாவது இன்னும் சில பேர் கேட்கலாங்க முத்தை தருவத்தி திருநாக்க எவ்வளோ அற்புதமான பாட்டு அதை விட்டுட்டீங்களே ஐயோ சிவாஜிக்கு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அது எவ்வளோ அற்புதமான பாட்டு அதை சொல்ல விட்டுட்டிங்களே அப்படின்பா படைத்தானே அந்த பாட்டு அதே மாதிரி கனவின் மாயாலோகத்திலே தான் அந்த பாட்டு இருக்குது எம்ஜிஆருக்கு எடுத்துருக்கு போனால் ஆடாத மனமும் உண்டோ அந்த பாட்டு அதாவது அது எல்லையில் நினைத்தேன் வந்த நூறு வயது அப்படின்னு பாட்டு அதாவது அதை சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அந்த பாட்டு முடிவே இல்லாத போய்கிட்டே இருக்குது ஒரு பாட்டு சித்ரா பௌர்ணமியில் ஒரு பாட்டு சித்ரா பௌர்ணமியில் வந்து செந்தூர் நெற்றி பொட்டு நலினு அது சித்திர கோலும் அந்த பாட்டில் பிசிசில் பாடி முடி பாடிக்கிட்டே வருவாங்க அப்புறம் இவர் 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 எடுப்பார் குரல் எடுப்பார் அப்படின்னு ஒரு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுதான் அந்த நளினுங்கிற வார்த்தையை பீசுலா சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் நல்லா மறுபடியும் போட்டு கேளுங்க அந்த யூடியூப்பில் செந்தூர நெற்றி போட்டு அழகின அப்படின்னுவார் நிறைய சொல்லிட்டே போகலாங்க அதாவது நிறைய நாம் பேச போகிறோம் டீமஸோட நான் பழகினு அனுபவங்கள் அவர் எங்ககிட்ட பேசுனது இது எல்லாமே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருப்போம் என்றும் உங்கள் ஆக ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் பிரகாஷ்